எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சிக்கன் மசாலா வந்து செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று, 4 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, 2 மீடியம் சைஸ் தக்காளி, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா எல்லாமே எடுத்துக்கோங்க. ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்திக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் நல்லா கண்ணாடி பதம் வந்ததும் அதில் வந்து 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 1 மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதிலேயே 1 கொத்து அளவு கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கன் நல்லா உருண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாமே சேர்த்து அதோட தேவையான அளவு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 கொத்து அளவு ஃப்ரெஷ் கொத்தமல்லி வந்து தூவி நல்லா அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். 3 விசில் வந்ததும் வெயிட் ரிமூவ் பண்ணிவிட்டு குக்கர் மூடியை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் மசாலா ரொம்ப சூப்பராக வந்திருக்குதுங்க. ரொம்ப நல்லா வாசமாக இருக்குது. சப்பாத்திக்கு தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.